யாவின் திருநாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மாண்பும் இறக்கும் இருந்த அன்பின் ஆண்டவரே, நிற்கிருபியாய் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் இரண்டாவது நாளின் காலை வேளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக வாஞ்சையோடு விருப்பத்தோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் தாமே, எங்களையுமாய் என்னுடைய ஜெபங்களையுமாய் எங்களுடைய துதிகளையுமாய் ஆண்டவரே எங்களையுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை என் தேவன் தாமே அங்கீகரித்து ஆண்டவரே இந்த ஆராதனை வழியாக நீர் மகிமைப்படும்படியாக மகிழ்ச்சி கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே தோக்கு முதல் நிறைவரையிடமாய் உம்முடைய பிரசனத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கிருபியாய் கொடுக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் இரண்டாவது நாளின் காலை வேளிலே திருச்சபை மக்கள் உங்கள் யாவரையுமாய் அவனுடைய திருத்துவ நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இல்லங்களிலிருந்து நாம் ஆவியில் இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையுமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். சாரல் நவரோஜி அம்மா அழகாய் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பண்ணுகிறேன். சுவாமி என்னாலும் உம்மை துதிக்கிறேன், காரணம் உம்மை அன்றி பாடக்கூடிய தகுதி உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. சுவாமி உம்முடைய அன்பு அத்தனை சிறப்பானது. ஆகவே உம்முடைய அன்பை பெற்ற நான் அனுபவித்த நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து ஆண்டவரே உள்ளம் மகிழத்தக்கதாக உள்ளம் பொங்கும்படியாக உமக்கு துதிகளை எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரர் அவர்கள் பாடின அந்த சிறப்பான பாடலை இந்த நாளிலே நாமும் ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் இணைந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே என்ற பாடலை. பாதம் பணிந்தேன் உள்ளம் பொங்குதே, உள்ளம் பொங்குதே, நெருக்கத்திலே அழைத்தே கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர், திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி உம்மை யாரை பாடுவே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, என் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல் உம்மது கொடும் உந்தடியும் உண்மையாய் என்னையும் சேச்சிடுதே, உம்மது கொடும் உந்தடியும் உண்மையாய் என்னையும் சேச்சிடுதே, உன் பாதம் பணிந்தேன் உம்மையன்றி யாரை பாடுவேனே, செய்யா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏ செய்யா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, என்னிலே எனது நீ
இயேசுவை உம் சமூகம் என்றும் கண்டிடுவேன் நித்திக்கிறேன் இயேசுவை உம் சமூகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் நாளும் துணியே உம்மை அறியாது பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே முடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதி உம்மை யாரை பாடுவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே அவருடைய நேசத்தை அவருடைய அன்பை அனுபவித்தவர்களாகிய நாம் ஒரு விசையாய் அவர் கிருபியாய் கொடுத்த இந்த ஜீவன் இந்த வாழ்வை அவருக்கேற்ற வண்ணமாக அவர் விரும்புகின்ற வண்ணமாக அவர் நம் மீது வைத்த அந்த நோக்கத்தை திட்டத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வு காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி உம்முடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்வு விலகி சென்றிருக்குமானால் இவ்வேளையிலேதாமே ஆண்டவரே என்னுடைய குறைகளை குற்றங்களை மீறுதல்களை தப்பிதங்களை அருவறுப்புகளை அசிங்கங்களை அழுக்குகளை உம்முடைய அறிக்கை செய்கிறேன் சுவாமி நீர் மட்டும்தான் என்னை கழுவ முடியும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் மட்டுமா என்னை பரிசுத்தமாக்க முடியும் சுவாமி என்னுடைய அநீதிக்கு உம்முடைய நீதி மட்டும் ஆண்டவரே என்னை மாற்றக்கூடிய வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் உம்முடைய நீதியை தரிப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் உம்முடைய அன்புக்கு உம்முடைய இரக்கத்திற்கு நான் பாத்திரவானாக மாற வாஞ்சிக்கிறேன் சுவாமி விரும்புகிறேன் அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு என்னை தாழ்த்தி வேலையில அர்ப்பணிக்கிறேன் சுவாமி உம்முடைய பாதத்தை நான் இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே எனக்கு இலைப்பாறுதல் உண்டு எனக்கு சமாதானம் உண்டு எனக்கு மீட்பு உண்டு எனக்கு வாழ்வு உண்டு என்றே அறிந்திருக்கிறேன் சுவாமி ஆகவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனே நெருக்கத்திலே நான் உம்மை அழைக்கிறேன் சுவாமி எனக்கு உதவி செய்யக்கூடியவன் நீர் மட்டும்தான் திசை கெட்டு நான் அலைந்து கொண்டிருக்கின்ற எனக்கு நீர்தான் ஆண்டவரே தீவிரமாய் வந்து என்னை தூக்கி எடுக்கக்கூடியவராக நிலைநிறுத்தக்கூடியவரா இருக்கிறேன் சுவாமி உன்னுடைய இலைப்பார்தலுக்காக உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்பதற்காக உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்ற வேண்டும் என்னை நடத்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இவ்வேறிலே அவனுடைய தேவ ஊழியராக சாரால் நவரோஜம் அழகாய் எழுதி பாடின இந்த பாடல் வெறும் பாடலாக வார்த்தைகளாக அல்ல அது நம்முடைய வாழ்வாக மாறட்டும் நம்முடைய வாஞ்சையாக நம்முடைய விசுவாசமாக மாறட்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி
உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. உமக்கென்று நான் சொல்லிக்கும்படியாக சீக்கிரமாய் ஆண்டவரே சீயோனுக்கு வந்து சேரக்கூடிய அந்த தகுதியை நான் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இவரிலேதாமே தங்களை உணர்ந்து தாழ்த்தி இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையா இறங்கி நமக்கு மன்னிப்பை கொடுத்து மீண்டும் மறுரூபத்தின் வாழ்வை மீட்பின் வாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன்னிப்பின் வார்த்தையின் வழியாக மகிவனின் வாழ்வை நாம் பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய சங்கீத பாடமாக சங்கீதம் 23 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இணைந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நற்செய்தி பாடத்தையும் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 வசனங்கள் 39 துவங்கி 42 வசனம் முடிய படிக்க கேட்போம். லூக்கா 10 39 துவங்கி 42 வசனம் முடிய. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பவைகளை வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம்.
பயம் இருக்கிற நல்ல ஆண்டவரே மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து ஒரு மாதத்தையுமாய் காண கிருபை பாராட்டிருக்கிறீர். உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த இந்த நன்மையின் ஆசீர்வாதத்தை நினைத்து உம்மை போற்றும்படியாக உம்மை வாழ்த்தும்படியாக எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்க கிருபை பாராட்டினீர். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உம்முடைய சத்தியத்தை இன்னும் ஆழமாய் அகலமாய் எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாய் எங்கள் வாழ்வுக்கு ஒளியாய் என் தேவன் தானே இறைவனோடு பேசும்படியாக உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க என்னுடைய செவிகளையும் என்னுடைய இருதயத்தையுமாய் என் தேவன் திறந்து தரும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்து வழி நடத்தும் இறைமன் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டுடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். என்னம்மா இந்த மாதத்துல வேற புது அயிர் வர போறாங்க அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா நீங்களே வந்து நிக்கிறீங்களா அப்படின்ட்டுன்னு. பேராயர் இந்த லாக்டவுன் முடிகின்ற அந்த ஓரிரு வாரங்கள் நீங்கள் இருக்கின்ற ஆலயத்திலிருந்து ஆண்டுடைய காரியங்களை திருப்பணிகளை இன்னுமாய் ஆண்டுடைய ஆராதனையுமாய் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவருடைய சுற்றறிக்கை வந்தது நிமித்தமாக மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பினை தூய தோமா திருச்சபையின் குடும்பத்தின் மக்களோடு இணைந்து ஆண்டவரை வழிபடும்படியாக ஆண்டுடைய வார்த்தைகளை வேலையில் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு பெரும் பாக்கியத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். உங்களையுமாய் ஒரு விசையாய் இந்த தியான நேரத்திற்கென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாட்கள் இன்னுமாய் ஒரு பயங்கரமத்தோடு ஒரு பதட்டத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகின்ற நாட்களாக அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டுடைய வார்த்தைகள் ஆண்டுடைய சமூகம் நமக்கு எப்படியாக இருந்தால் இந்த சூழல் மத்திய நம்முடைய வாழ்வு நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பதை சிந்திக்கின்ற போது இந்த நாளில் படிக்க கேட்ட இந்த நற்செய்தியின் பாடம் ஒரு நல்ல ஒரு நம்முடைய வாழ்வை நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் என்பதை நான் விசுவாசித்தேன். ஆகவே அந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் எடுத்து ஆண்டுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். இந்த படிக்க கேட்ட லூக்கா 10:39-42 வசனங்களில் அடங்கியிருக்கின்றது. சத்தியம் என்னவென்றால் மரியால் ஆண்டோடைய பாதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற சத்தியத்தை கேட்கும்படியாக ஆவலோடு அமர்ந்திருக்கின்றாள். ஆனால் மார்த்தாலோ தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் இருக்காது, அவரோடு கூட அவருடைய சீஷர்களும் சென்றிருப்பார்கள். ஆக மொத்தம் அவரோடு சேர்ந்து 13 பேர் போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. ஆகவே அவர்களை குறித்து தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற இவர்களை குறித்து ஒரு கரிசனையோடு ஒரு தியாக உணர்வோடு தான் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே கேட்பதை காட்டிலும் இவர்களுக்கு என்று ஏதாவது செய்யலாம் என்ற அந்த தியாகத்தோடு வாஞ்சையோடு அவளுக்கு செய்யும்படியாக அவளுடைய சிந்தனை அவருடைய செயல்கள் காணப்படுகின்றது. நாமும் கூட அப்படிதான் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நாம அப்படிதான் செய்வோம். இந்த மார்த்தாளுடைய வீட்டுக்கு மரியாதை வீட்டிற்கு நாமும் சென்றிருந்தா நாமும் மார்த்தாள் போலதான், என்ன இந்த மரியாதை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அந்த மார்த்தால் இவ்வளவு கஷ்டப்படுறாளு அப்படின்னு மார்த்தால் எப்படி நினைக்கின்றாலும் அதே வண்ணமாக நாமும் தான் நினைத்திருக்க கூடும். ஆனால் இந்த மார்த்தால் இடத்திலும் கூட இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு நாம் மரியாளுடைய காரியத்தை பார்க்கலாம். மார்த்தால் இடத்துல என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் பார்க்கிற பொழுது இங்கு மார்த்தால் இருக்கின்ற நிலையிலே அவளுக்கு இருக்கின்ற அந்த கேள்விகள் அவளுக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை
யாரிடத்தில் சொல்லுகின்றால் என்று பார்த்தால் தன்னுடைய சகோதரிடத்தில் அல்ல ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் பாருங்க சகோதரி தான் வேலை செய்யல சகோதரி வந்து அவ நேரடியா பேசாத படிக்கு அவளை கசந்து கொள்ளாத படிக்கு அவளை குற்றப்படுத்தாத படிக்கு மாறாக ஆண்டவரிடத்திலே அதை சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நல்ல ஒரு குணம் மற்றவருடைய காரியங்கள் மற்றவருடைய செயல்கள் நமக்கு ஏற்காத பட்சத்திலே நாம் அதை அவரிடத்தில் சொல்வதை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது ஒரு சிறப்பான ஒரு குணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இவள் இப்படி செய்ததினால் இவள் இப்படி செய்ததினால் நிச்சயமாகவே இவள் கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பதில் நிச்சயமாகவே இவளுடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்குள்ளாக சென்றிருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு ரொம்ப இவளை குறித்தும் இவளுடைய வாஞ்சை குறித்தும் அவர் அறிஞ்சிருக்கிறார் ஐயோ நமக்காக தானே நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக தானே இந்த மகளும் பிரயாசப்படுகின்றான் ஆகவே கடிந்து கொள்ளவில்லை குற்றமாயும் அவள் சொல் அவர் சொல்லவில்லை கடுமையான வார்த்தைகளும் அவர் பேசவில்லை மாறாக அவர் என்ன சொல்றாரு ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன அழகா பாருங்க ரொம்ப அழகா ஒரு பொலைட்டா சொல்லியிருப்பாரு மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுற காரியம் அது தேவையற்றது என்பதாக அதிலே பதிலை அடக்கி தேவையானதாக இது இருக்கிறது அவள் செய்கின்ற காரியம் தேவையான காரியம் ஆகவே நீயும் அதை அறிந்து கொள் என்பதாக ஒரு அழகாய் அவளுடைய மனது புண்படாத படிக்கு அவர் சொல்லுகிறார் ஆகவே அவள் ஆண்டவத்திலே சொன்னது நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த பதில் நிச்சயமாகவே அதற்கு பிறகு அவளுடைய சிந்தனை அவளுடைய குணம் மாறியிருக்கக்கூடும் அதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை வேதத்துல வசனம் அப்படி இல்லை அவளை குறிச்சு அடுத்து ஆனா நிச்சயமாக நான் விசுவாசிக்கின்றேன் அவளுடைய சிந்தனை அவருடைய வார்த்தைகள் இதற்கு பிறகு மாற்றம் கொண்டிருக்க கூடும் மாற்றம் கொண்டிருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கின்றேன் ஐயா அப்படின்னா யாரையும் குறை சொல்லக்கூடாதம்மா யாருடைய குற்றத்தை எடுத்து சொல்லக்கூடாதா அப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க குடும்பத்தில பெற்றோராய் பெரியவர்களாய் இல்ல திருச்சபையிலே நடத்தக்கூடியவர்களாய் தலைவர்களாய் ஊழியர்களாய் அல்லது வேலை செய்கின்ற வேலை தளங்களிலே நாம் ஒரு பொறுப்பாளர்களாய் நாம் இருக்கிற போது நமக்கு நம்முடைய வேலையிலே நம்முடைய குடும்பத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்ற மக்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மந்தை குறைகள் செய்கிற போது குற்றங்கள் காண்கிற போது அதை எடுத்து சொல்லிதான் ஆகணும் அதனால் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இங்கு மரியாளுக்கு ஒரு தலைமைத்துவம் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கல மாத்தாலு நீ அவளை பேசு அவளுக்கு நீ எதிர்த்து என்னுடைய குரலை கொடு என்பதாக அல்ல ஆனா எங்கு நமக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இந்த ஆபீஸ்ல இந்த வீட்டுல இந்த திருச்சபையில உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா நீ அதை பயன்படுத்தணும் குறைகளை குற்றங்களை காண்கிற போது அதை சொல்லணும் அதனால்தான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அதையும் இதை குறையில் சொல்லக்கூடாதா என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துடாத படிக்கு சூழ்நிலைகளை பொறுத்து நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் வார்த்தைகள் நம்முடைய எடுத்து சொல்லுகின்ற காரியங்கள் மாற்றம் கொள்ள வேண்டும் என்பதாக இப்ப ஆண்டவரத்தில் இதை வந்து சொல்லுகிற போது ஒரு நல்ல ஒரு வாழ்வை ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக இவருடைய வாழ்வு மாற்றம் கொள்கிறது ஆக நாமும் கூட நம்முடைய வாழ்விலே இவளிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம் இத்தனை நாள் இல்லைன்றனால இன்னைக்கு கத்துக்கலாங்க நம்முடைய சக உறவுகள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் நாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இல்ல சொன்னா பல பிரச்சனைகள் வரும் சொன்னா அதை டைரக்டா சொல்லாத படிக்கு ஆண்டவரத்திலே நாம் அதை சொல்லுகிற போது நிச்சயமாகவே ஆண்டவரதை
மாற்றி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ரொம்ப அது அழகா அவர் எடுத்து கையாளுவார். எப்படி நீ மார்த்தாளுக்கு சொன்னார் அதே போல அவர் சரியாய் சரியான வார்த்தைகள் சரியான நேரத்தில் எடுத்து அவர் பயன்படுத்தக்கூடியவரா இருக்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாலே நீ மோசையினுடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைகள் பழைய உடன்படிக்கைகள் இவையெல்லாம் நீ கேட்டிருப்ப. சினகாகன்னு சொல்லுவாங்க தோல்வை கூடம் அந்த இடத்துல நீ கேட்டிருப்பாய். ஆனால் அவைகளை காட்டிலும் நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கையை நீ கேட்கின்ற போது அதை அறிந்து கொள்கின்ற போது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வு ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக மாறும் என்கின்ற சத்தியத்தை அவர் இங்கு உள்ளடக்கி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தேவையானது ஒன்றே பழைய காரியம் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் கற்பனைகள் நியமங்கள் அது அல்லமா. ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை தேவையான ஒரு உடன்படிக்கை நான் உங்களோடு சொல்லும்படியாக வந்திருக்கிறேன் என்பதாக. ஆக இங்கு மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மரியாளியா அவருடைய பாதத்துல அமர்ந்தா மற்ற காரியங்களை பார்க்காத படிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தேவையோடு அவருடைய சரீரம் காணப்படும். ஆக அவையெல்லாம் அவர் கவனிக்காத படிக்கு ஏன் ஆண்டுடைய பாதத்தை அவள் பிடித்தவளாக அமர்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்க விரும்பினான் என்று சொன்னா, கடந்த நாட்களில கடந்த காலத்திலே மரியாள் ஆண்டவருடைய சத்தியங்கள் கேட்டதற்கு கூடும். பல நிலைகளிலே ஆண்டவருடைய போதனைகள் அவளுடைய காதுக்கு அது எட்டியிருக்க கூடும். அதன்படியாக அவருடைய வாழ்வு அவருடைய சிந்தனை மாற்றம் கொண்டிருக்கக்கூடும். ஆகவேதான் தாங்க அதை ருசி பார்த்ததுனால்தான் அன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டேன், இப்படியா அவர் பேசினாரு, இப்படியா அவருடைய செயல்கள் காணப்பட்டது. ஆகவே என்னுடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு வாழ்வாக மாற்றம் கொண்டது. ஆகவே இந்த லெவல்ல வந்துட்டு இருக்கிறாரு, எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. ஆக அவருடைய பாத்திரையை நான் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்கின்ற போது நிச்சயமாகவே இன்னொருடைய வாழ்வு இன்னொருடைய சிந்தனை ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை எட்ட கூடும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு தான் அவன் அமர்ந்திருக்கிறான். ருசி பார்க்காம உட்கார்ந்திருக்க முடியாது இல்லைங்களா. அவளும் போய் சேர்ந்து நம்மளும் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு போயிருப்பான். அவளுடைய அமர்ந்ததுக்கு நோக்கமே காரணம் என்னவென்றால் அவள் ஆண்டவரை ருசி பார்த்திருக்கின்றாள். அந்த சத்தியத்தை அவளுடைய வாழ்விலே அனுபவித்திருக்கின்றாள். அந்த சத்தியம் அவளுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக காணப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த சத்தியம் இன்னும் மாற்றட்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு அவள் அவளுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றாள். என்னுடைய வாழ்வு என்னுடைய சிந்தனை மாற்றம் பெறுகிற பொழுது அது ஆண்டவருக்கு மகிமையாய் காணப்படும் என்ற ஒரு சிறப்பான நோக்கம் கொண்டவளாக மரியாளுடைய வாழ்வு அவளுடைய அந்த செயல் அவருடைய பாதத்தை பிடித்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த செயல் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அவள் அறிந்திருந்த இயேசு என்ன ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொதுவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் சொல்லுவதை அவர் சொல்லுகின்ற சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என்னுடைய மக்கள் என்னோடு கூட ஐக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இது ரெண்டுத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். அதாவது ஆண்டவர் எதிரை எதிர்பார்க்கிறாரு, என் பிள்ளைங்க வார்த்தை கேட்கணும், என் இடத்துல வரணும், என்னோடு கூட ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார்ன்ற அந்த இரண்டு சத்தியங்களும் அவர் அறிந்திருக்கின்றார். சத்தியத்தை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்திலே வந்து, அடுத்து என்னோடு இணைந்து ஐக்கியமாய் அவருடைய வாழ்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் அந்த இரண்டு உண்மையை அறிந்த அந்த மகள் மரியாள் அவருடைய சத்தியத்தையும் கேட்க அமர்றா. அவரோடு அந்த ஐக்கியமாய் இருக்கும்படியாக அவருடைய பாதத்திலே அங்கு தரித்திருக்கின்றார். ஆதியில பாருங்க, எல்லாத்தையும் படைத்தார் ஆண்டவர். ஆதாமை படைச்சாரு, ஐயோ இது சரியில்லையே, ஏன் சரியில்லை, தனியா இருக்கிறது சரியில்லை, ஒரு ஐக்கியம் தேவைன்றதுக்காக தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உருவாக்கினார். ஐக்கியம் ரொம்ப தேவைங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் தேவையான ஒன்றாக. இன்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த ஐக்கியம் சபையில் இருக்கின்றதா? ஏன்னா நம்ம ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார், என் பிள்ளைங்க ஐக்கியமா இருக்கணும், அதனால ஐக்கிய பந்தை ஏற்படுத்துகின்றார்.
இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம்சம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 133 சங்கத்தில் அவர் சொல்றாரு இல்லைங்களா, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த மகிமையின் தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. ஆக ஐக்கியத்தை விரும்புகின்ற ஆண்டவர் இன்று நம்மளுடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறதா? ஒரு விசையாய் நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்த்துக் கொள்வோம். மரியால் கொண்டிருந்த அந்த சிந்தனை, மரியால் அறிந்திருந்த சத்தியத்தை போல நானும் அந்த சத்தியத்தை அறிந்து ஆண்டவரோடு நாம் ஐக்கியமா இருந்து, அது மட்டுமல்ல சக உறவுகளோடு நம்முடைய ஐக்கியத்தை இன்னுமாய் பேணி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவரை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக நம்முடைய வாஞ்சை விசுவாசம் காணப்படட்டும். நாமும் நம்முடைய ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்திலே இணைந்தவர்களாக 42 வசனத்திலே வாசித்தோம் இல்லைங்களா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சுப்ரீம் ப்ரையாரிட்டி நம்முடைய வாழ்க்கையில எதற்கு ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு காரியம் எதற்கு கொடுக்கணும் சொன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக. அன்று ஆண்டவர் வீட்டுக்கு வந்தாரு, அதான உட்கார்ந்து கேட்டாங்க. இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு நானும் நாமும் கேட்கலாங்க. காரணம் என்னன்னா, ஆவியானவர் நமக்காக வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே நாமும் ஆவியானவரை துணையோடு நாம் அமர்ந்து அவர் பேசுகின்ற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். காரணம் என்னன்னா, நம்ம இப்படி அமர்ந்து அந்த சத்தியத்தை சத்தத்தை கேட்கின்ற போது அந்த சத்தியம் பல வேளையிலே நாம் வீழ்ந்து போகாத படிக்கு, விலகி போகாத படிக்கு, சோர்ந்து போகாத படிக்கு அந்த சத்தியம் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலங்களிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அவர் என்ன என்னோடு பேச விரும்புகின்றார், எனக்கு என்ன சொல்ல அவர் விரும்புகிறார் என்று நாம் கேட்கின்ற போது, பல சூழ்நிலைகள் இந்த நாளிலே நமக்கு பல காரியங்களை நமக்கு கொண்டு வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். அந்த நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு காணப்படும். குறிப்பாக பிள்ளைகளே, பாலோ பிள்ளைகளே, ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாக, சத்தத்தை கேட்கின்றவர்களாக வாழ்வு இந்த காலங்களிலே குறிப்பாய் மாறட்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழகான காலங்கள், எந்த காரியங்களும் செய்யாத படிக்கும் மீண்டும் ஒரு லாக்டவுனை கொடுத்திருக்கிறாருன்னா, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. இது அவர் சொல்றது மட்டும் இல்லைங்க, அவரும் செஞ்சிருக்கிறாரு. பல வேளையில் நான் சொல்லியிருக்கிறேன், அவர் 30 காலம் இந்த உலகத்திலே அவர் குடும்ப வாழ்விலே இணைந்து வாழ்ந்தார். 3.5 தான் ஊழியம் செஞ்சார். அந்த 30 காலமா தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், தன்னுடைய தகப்பனுக்கு உதவியாய் தச்சு வேலை செய்தார். அது மட்டுமல்ல பிதாவினுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக, பிதாவினுடைய சித்தத்தை செயல்படுத்துகின்றவராக. பிதா சொல்லுவாரு, இந்த நேரத்துல இதை செய்யப்பா, கரெக்டா பாருங்க, 30 முடிஞ்ச பிறகு நீ ஊழியத்துக்கு போப்பா, ஞானஸ்தானத்தோடு ஊழியத்துக்கு போ, ஊழியத்துல இந்த காரியங்களை செய், நீ இந்த காலத்துல இந்த வேலையிலதான் நீ சிலுவை பாடை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பிதாவுடைய சத்தத்தை கேட்கின்றவராக ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை கேட்கும்படியாக இவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்து தனியாக ஜெபிக்க போனார், மலை மீது ஜெபிக்க போனார், இரவு முழுவதுமாய் ஜெபித்தார், அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார் என்று பல விதங்களிலே அவர் எப்படி இருந்தார் என்பதற்கு நமக்கு சாட்சியா இந்த வாழ்வின் அடிச்சுவடுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே நாமும் சிறப்பானதை செய்யும்படியாக, சிறப்பானதை செய்யும்படி. இது மார்த்தா செஞ்ச காரியம் சிறப்பானதுதான், சோ பெட்டர் திங்னு சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா பெஸ்டானதை செய்யணும் இல்லைங்களா, பெட்டரை காட்டிலும் பெஸ்ட். மார்த்தா பெட்டரானதை செஞ்சா, ஆனா மரியாள் ஒரு பெஸ்டான காரியத்தை, சிறப்பான காரியத்தை செய்தார். ஆகவே நாம் சிறப்பானதை செய்யும்படியாக. நான் எந்த என்னுடைய வாழ்வு, என்னுடைய விசுவாச வாழ்வு எந்த சபையிலே கட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த சபையிலே என்னை ஆண்டவர் வைத்திருக்கின்றாரோ, அந்த சபையிலே என்னுடைய வாழ்வு அவருக்குரிய ஒரு வாழ்வாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை. பல இடங்களிலே என்னை ஆண்டவர் அழைத்து சென்றிருக்கிறார் அந்த ஊழியத்தின் 13 எங்கு சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும், ஐயோ இதை செஞ்சோம்னா, அதை செஞ்சோம்னா, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நானே புரிதமாய்
நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம் எந்த இடத்திலுமா நான் செய்தல. ஏன்னா என்னுடைய திட்டம் என்னுடைய சித்தம் என்னுடைய வாஞ்சையிலும் வெளிப்பட்ட கூடாது. பேருக்கோ புகழுக்கோ பலவிதமான ஆதாயங்களுக்கோ நான் அதை செஞ்சுட்டு போயிட்டேன்னு சொன்னோம்னா கடைசி காலத்துல ஞாயிற்றுப்பு நாள்ல ஆண்டவர் சொல்லுவார், உன் விருப்பத்தான நீ செஞ்சம்மா, என் விருப்பத்திற்கு நான் வச்சிருந்த திட்டத்திற்கு நோக்கத்திற்கு நீ செஞ்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அதில் எங்கு சென்றாலும் அது ஆண்டவரே கொண்டு வருகின்றாரா, அவரே எழுப்புகின்றாரா, அவரே வாஞ்சிக்கிறாரா, அவரே நடத்துகிறாரா என்று நிதானித்து காலதாமதமானாலும் அவர் நடத்துகின்ற அந்த திட்டத்திற்கு சித்தத்திற்கு அர்ப்பணித்தது உண்டு. ஆகவேதான் பல நிலைகளில் ஆண்டவர் முழுமையா என்னை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்விலே நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிற சுவாமி அதை எனக்கு நிறைவேற்றும், என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றாத படிக்கு உன்னுடைய திட்டத்தை உன்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை கிடைச்சிருக்கு, புது வேலை கிடைச்சிருக்கு, அங்க போறோம், அங்க போனாலும் இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல நம்ம போய் அங்க உட்காடுறோம், இந்த அந்த சீட்ல உட்காடுறோம். உட்கார்ந்த பிறகு ஏதாச்சும் எனக்கு விருப்பமானதை எனக்கு தோணுகிற காரத்தை நான் சோக்கம் செஞ்சிட முடியுமா? ஆனா போய் என்னுடைய பாச கேட்கணும், எனக்கு என்ன இங்க வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த வேலையை எனக்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டு எனக்குன்னு ஒரு காரியங்களை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஆபீஸ்லயும் அந்த வேலை தளத்திலயும் பல வேலைகள் இருக்கும், ஆனால் எனக்கு என்று ஒரு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காரியங்களை எனக்கு கொடுக்கும் போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆகவே அந்த டிஸ்கிரிப்ஷனு எனக்கு கொடுக்கும்போது அதை மட்டும் நான் செய்வேன். அதே போல தாங்க, அதே போலதான் வேலையில மட்டும் இல்லை, குடும்பத்திலையும் அப்படிதான், சபையிலும் அப்படிதான். ஆண்டவர் எனக்கென்று என்ன வைத்திருக்கின்றாரோ அதை செய்யும்படியாக ஒரு விசையாய் அவரிடத்துல கேட்டு நான் செய்ய வேண்டும். ஆகவே முழு நேர ஊழியர்களாக மட்டுமல்ல வேலை செய்து கொண்டேன், பல முறை சொல்லியிருக்கேன் வேலை செய்து கொண்டேன். ஏன்னா ஒவ்வொருவரும் காட் சர்வெண்ட், அது யாராக இருந்தாலும் சரி, திருச்சபையில எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டோடைய ஊழியக்காரர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம். அங்கே இன்னைக்கு மதியம் கூட ஒரு அம்மா பேசிட்டு தொலைபேசியில பேசிட்டு இருக்கும் போது பல காரியம் பேசிட்டு இருக்கும் போது, ஆசாரியா இருந்தாதான் இங்க போனோம் அங்க போகணுன்றதெல்லாம் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டுக்கள், அப்படி எல்லாம் இல்லம்மா, எல்லாம் மாறி போச்சு. சிறுவையில அவர் மறிக்கின்ற தருவாயிலன்னே அடிச்சீங்க, கீழே கிழிக்கப்படல, மேலந்து காரிய திரை சில கிழிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த இந்த பாகுபாடே இல்லை, நீ பரிசுத்தம் நீ பரிசுத்தம் இல்ல, இது மகா பரிசுத்தம் அப்படியெல்லாம் இல்ல, எல்லாரும் ஆண்டவரும் பிள்ளை, எல்லாரும் ஆசாரிய கூட்டம். பேதர் அப்படிதான் சொல்லுவார். அப்படின்னா பல வேலைகள் நமக்கு இருந்தாலும், உலக பிரகாரமான காரியங்கள் வேலைகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் நம் ஆண்டவருக்கு அவருடைய திட்டத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடந்த வாரம் சொன்ன இந்த திருச்சபையுடைய சரீரம், நாம் இதனுடைய அங்கங்கள், இதனுடைய பார்ட்ஸ், அது யாராக இருந்தாலும் எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நான் செயல்படணும். செயல்படணும்னா பல பாதிப்புகள் உண்டு என்பதை கடந்த வாரத்திலே மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, நான் என்னுடைய வேலைகளை சரியாக செய்யும்படியாக என்னை நடத்து சுவாமி. இது சத்தியத்தை நான் தலையில கேட்டுட்டு மட்டும் நான் போயிடாத படிக்கு அதை உணர்ந்து ஏற்று செய்யத்தக்கதாக தேவையானது ஒன்றே, அந்த தேவையான ஒன்று என்ன ஆண்டவரே, என்ன வாழ்வில் நீங்க வச்சிருக்கிறீங்க சுவாமி, அந்த தேவையான காரியத்தை நான் அறிந்து புரிந்து செயல்படணும். அப்படி செய்யும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி, என்னை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாள் என்னை அர்ப்பணிக்கின்றேன். பல வேலைகளை நம்ம நினைப்போம், இவங்க போல நம்ம பேசணும், அவங்களை போல ஊழியம் செய்யணும், இவங்களை போல நம்ம நடக்கணும், அப்படி என்ன இல்லைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் அழகான தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். ஈச் பர்சன் இஸ் யூனிக், யாருமே யாரை போல ஆண்டவர் படைக்கல. பாருங்க, ரெட்டை பிள்ளைகள் ஒரே தாயின் வச்சுல ஒட்டி பிறந்திருந்தாலும் அவரவருடைய சிந்தனை வேறு. ஆகவே ஆண்டவர் அழகாய் நம்மை படைத்திருக்க, ஆக என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கின்றி, ஆண்டவர் என்னை பெண்ணாக படைத்திருக்கின்றார். என்னை பெண்ணாக தான் படைக்கணும்னு அவர் நோக்கி வச்சிருக்கிறார். ஏன்னா எங்க வீட்டுல கேட்டாங்க, நாலு பெண் பிள்ளைங்க, கடைசி நாலு பெண் பிள்ளை,
ஐயோ ஒரு பையன் பிறக்க கூடாதா பையன் பிறக்க கூடாதுன்னு ஒரு ஒரு தெளிவிக்கிறப்போ என்னுடைய அம்மா வாஞ்சியோடு பார்த்தது உண்டு. ஆனா நானாகவும் பெண்ணை என்னை ஏன் பிறக்க வச்சார் ஆண்டவர்னா, இந்த பெண்ணை கொண்டு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் ஆணாக பெண்ணாக அவர் மாற்றக்கூடியதற்கு பெரிய கஷ்டம் அவருக்கு ஒண்ணு இல்லை. எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவர் உருவாக்கக்கூடியவர் அவர் தான். ஆனால் என்னை ஒரு பெண்ணாக அவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை கொண்டு பல காரியங்களை செய்யும்படியாக இந்த பெண்ணை கொண்டுதான் மரியாதை கொண்டுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அவளை இந்த இடத்திலே நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கின்றார். பல வரையில நாம் நினைக்கிறோம், இவங்களை கிட்ட நாம என்ன கத்துக்க முடியும், இவங்க கிட்ட எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். ஆக இந்த பெண்ணிடத்திலே அவள் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து மட்டுமல்ல அவனுடைய சத்தியத்தை கேட்க வாஞ்சித்தான். நாம ஆண்டவருடைய பாதத்துல உட்காருவோம், ஆலயத்துல உட்காருவோம், வீட்டுல உட்காருவோம், வேத வாசிக்கும். ஆனா உட்கார்றது மட்டும் தான், தலைவர்கள் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சிம்மன் எங்கேயோ போயிட்டு அங்கேயே பாஸ்போர்ட் இல்லாம எல்லா ஊரும் சுத்திட்டு வந்துடும். அப்படி இருக்க கூடாது. அவனுடைய பாதத்துல நாம அமர்ந்திருக்கிற போது, நாம் அமர்ந்திருப்பது மட்டுமல்ல நம்முடைய சிம்மனையும் நம்முடைய வார்த்தை கேட்கக்கூடிய வாஞ்சை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு காணப்படும். ஆகவே நம்முடைய வாழ்வின் முதல் நோக்கமாக ஆண்டவரே இந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும், சுவாமி உங்களுடைய வார்த்தை நான் கேட்க வேண்டும். காலையில் எழுந்தோம்னு ஆண்டவர்கிட்ட அமருங்க. அதுக்காக அம்மா என் பிள்ளை சுதவீனமா இருக்குது, உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, பைபிள் படிச்சுட்டு இருக்காரு, உட்காந்துருங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தவண்ணமாக எத்தனையோ காலங்கள் பைபிள் இல்லாம தான் இருந்துச்சு, வேத புத்தகம் இல்லாம இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். அதே போலதான் நேரம் இல்லை என்று சொன்னா, ஏதோ ஒரு அவசர காலம் நேரம் காணப்பட்டது என்று சொன்னா, ஆண்டோடைய சத்தியத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டே சொல்லிக் கொண்டே இருங்கள். அது உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேரம் இருக்கிற போது எழுந்த உடனே முதல் வேலையாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆண்டவர் எந்த வார்த்தையோடு அவருடைய வார்த்தை என்னோடு பேசுகின்றார், நான் உங்களோடு பேச வேண்டியது, இந்த நாளில் என்னை நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி அழகாய் நம்மை அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அவர் பேச, நாம் அவரோடு பேச, ஆண்டவரும் நானும் மனவாளன் மனவாட்டி, ஒரு கணவன் மனைவி, உண்மையான அன்பு கொண்ட ஒரு கணவன் மனைவி எப்படியாக தன்னுடைய அன்பை தன்னுடைய நேசத்தை பரிமாறிக்கொள்வார்களோ, அதே போல நீங்கள் அவரோடு கூட அந்த வாஞ்சையோடு கடலுக்காக படிக்காதீங்க. காலையிலயோ படிச்சாங்கன்னு கிறிஸ்தவங்க இல்ல ஆண்டவர் குற்றம்னு இதை பார்த்துருவாரு இல்ல ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வேதத்தை வாசிக்க போயிடாதீங்க, ஆண்டவரை தியானிக்க போயிடாதீங்க. உண்மையான அன்போடு அந்த உண்மையான அன்புக்கு சாலமோன் பாருங்க, சாலமோன் உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமோன் இந்த புத்தகம் சங்கீதம், அதுக்கு பிறகு நீதிமொழி பிரசங்கி, அதுக்கு பிறகு வரும் சாலமோன் உன்னத பாட்டு. அது நல்ல ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டிக்கு எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல். ஆண்டவர் ஒரு மனவாளனை போல, நாம் அவருடைய மனவாட்டியை போல ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு காதல் கடிதம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இங்க இருக்கிறது பாருங்க. உன்னத பாட்டு 2:14 வாசிக்கிற பொழுது, 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. இப்ப நான் சொல்லுவாங்க அன்பே ஆயுரே ஆறு உயிரே அம்மாய் தாலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் புறாவே, என் முக ரூபத்தை எனக்கு காண்பி, என் சத்தத்தை நான் கேட்கட்டும், என் சத்தத்தை நான் கேட்கட்டும், என் சத்தம் இன்பமும் என் முகரூபம் அழகமாக இருக்கிறது என்றார். எப்படி அழகா இந்த மகரூபம் இல்லைங்கிற இந்த உள்ளத்தினுடைய அழகதான் அவர் வெளிப்படுத்துறார். அது உன்னுடைய அன்பு, உன்னுடைய அழகு எத்தனை இனிமையானதாக இருக்கிறது என்பதாக நம்மை குறித்து அவர் அழகாய் அவர் வர்ணனையாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அன்பான ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பார்ப்பதற்கு, பொதுவா பார்ப்பதற்கு முகமும் தோற்றமும் அழகில்லைனா, ஏதோ முகத்துல வடுவலா இருக்குது, ஒரு பொலிவு இல்லை அப்படின்னாலும் கூட, அந்த உண்மையான அன்பளிக்கின்ற ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து எப்படியாக நேசத்துக்குரியவர்களாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவான். அதே போலதான் ஆண்டவரும் பாருங்களேன், நம்ம எத்தனை ஒரு குற்றவாளியாக, எத்தனை ஒரு அழுக்கு கொண்டவர்களாக, கரை படிந்தவர்களாக நாம் காணப்பட்டாலும் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஒரு அன்பான ஒரு கணவனுக்கு ஒத்த, நேசத்துக்குரிய கணவனுக்கு ஒத்த அந்த வார்த்தைகளை இவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா
பிசாஸ் சொல்லுவான், நீ ஒண்ணுமே இல்லடா, நீ இப்படிமா, நீ அப்படிமான்னு சொல்லிட்டு பல வேலையில நான் சொல்லிட்டே இருப்பான். நீங்க அந்த சத்தத்திற்கு போயிடாதீங்க, நான் ஒண்ணு இல்லை அப்படின்ற அவன் கொடுக்கின்ற அந்த தாக்குதலுக்கு அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காத படிக்கு. ஆனா ஏண்டவர் என்ன இப்படி சொல்றாரு, இதே 2:1-2 நான் சாரியின் ராஜாவும் பல்ல ராஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமா இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கின்றார். முள்ளு இருக்கிறதா, பலவிதமான கரடி முரடான காரியம் நம்மை சுற்றி இருக்கிறது, நம்மை அழுத்தக்கூடியதாக இருக்கிறது, பலவிதமான பேச்சுகள், பலவிதமான எதிர்ப்புகள் நம்மை குத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அதற்குள்ளே லீலி புஷ்பமாக என்னுடைய குமாரத்தி இருக்கின்றார், என்னுடைய பிரியமானவள் இருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவர் நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நாம் அவருடைய மனவாட்டி, நாம் அவளுக்கு பிரியமானவர்கள், நாம் அவளுக்கு அவருக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு துணியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை வாஞ்சித்து விசுவாசித்து நம்முடைய வாழ்வை நாம் நினைக்கிற போது நிச்சயமாகவே நான் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து போகவே மாட்டோம். இன்னைக்கு பல வழியிலே நம்முடைய உறவுகள் அப்படிதான் இல்லைங்களா, தோக்கத்திலேயோ இல்லாட்டி தேவை இருக்கிற போதோ நல்ல ஒரு உறவாக ஐயோ ரொம்ப நேசமா நேசிப்பாங்க, பல வார்த்தைகளை பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அந்த காலமோ இல்ல அந்த சூழ்நிலை மாறி போச்சுன்னா அதே கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, தேவைக்குரிய காலங்களோ எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளோ இல்லை என்று சொன்னா அந்த நேசமெல்லாம் மாறி போய்விடும், நேசமெல்லாம் மாறிப்படும். எல்லாருடைய அன்பு ஒன்றும் இல்லை. அழகான பக்தன் பாடுகின்றார், உம்முடைய அன்பு மட்டும்தான் சுவாமி, எந்த சூழ்நிலையும் மாறாத ஒரு அன்பாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், அந்த அன்பு நமக்குரியதாக இருக்கிறது. ஆக அந்த அன்பை பெற்றவர்களாக அவருடைய பாதத்திலே மரியாதை போல அவருடைய நேசத்திற்கு உரிய மக்களாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை துதிக்கின்ற ஒன்றாக, இந்த ஆண்டவரை போற்றுகின்ற ஒன்றாக நம்முடைய வாழ்வு காணப்படும். இல்லை என்று சொன்னா நாம் அவருடைய பாதத்துல உட்காராத படிக்க, அவருடைய சத்தத்தை கேட்காத படிக்க நாம் இருப்போம் என்று சொன்னா சூழ்நிலைகளை பார்ப்போம், சூழ்நிலையில வருகின்ற சத்தங்களை கேட்போம், சோர்ந்து போய்விடுவோம், கலங்கி போய்விடுவோம், என்ன நடக்கிறது என்று அறியாத படிக்க திகைத்து போய்விடுவோம். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவருடைய பாதத்துல அமர்ந்துருங்க, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய கிருபையின் பாத்திரங்களாக தான் அவர் சொல்றாரு. பாருங்க உன்னத பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நதிகளையும் சிறு நதிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பூஞ்சுமா இருக்கிறதே இந்த திராட்சை தோட்டம் என் ஆண்டவர் பாருங்க அழகா திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த திராட்சை தோட்டத்துல அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பூவும் பிஞ்சும் அழிக்கும்படியாக, அந்த வளராத படிக்கு, கனி கொடுக்காத படிக்கு, பிரயோஜனம் இல்லாத படிக்கு, நம்முடைய வாழ்வை அழிக்கும்படிக்கு குறு நதிகளும் சிறு நதிகளும் நம்மை தாக்க வரும். அது என்ன பண்ண, அதை கட்டி போடு, அது பிடித்து எரிந்து விடு, அது நிர்மூலமாக்கி விடு. அப்படி செஞ்சாதான் நீ பூவோடு கனியோடு காலோடு கனியோடு உடைய வாழ்வு காணப்படும். ஆகவே நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த தீமைகளாக இருந்தாலும் சரி, அதை நாம் விலகி வாழ்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்வாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் பாருங்க, எது குள்ள நரியா இருக்குது, எது சிறு நரியா இருக்குது, எது குழி நரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவருடைய வஞ்சனையான பேச்சுகளுக்கோ அவருடைய எதிர்ப்புகளுக்கோ நீங்கள் ஆளாகாத படிப்புகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பாட்டு 4:7 வாசிக்கிறேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னை பழுது ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, மனவாட்டியை பார்த்து தன்னுடைய மனைவியை ஆகிய இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னை பழுது ஒன்றும் இல்லை, உங்களை குறைவே இல்லைம்மா, நீ பர்ஃபெக்டா இருக்கிற அப்படின்னு சொல்றார். எந்த மனைவினா அப்படி இருக்க முடியுங்களா, பழுதுகாம எந்த மனைவினா இருக்க முடியுமா? ஏன் அப்படி சொல்றா, நான் குறை இருக்கத்தான் செய்யும், ஆனா அந்த குறைகளை பார்க்காத படிக்கு உடைய அன்பு, உடைய நேசம்,
அந்த குறைகளை பார்க்காத படிக்கு அவளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த பரிபூர்ணத்தை மட்டும் பார்க்கக்கூடியவனா இருக்கின்றார். ஆகவே அதே போலதான் ஒரு கணவன் எப்படி குறைகளை பார்க்காத படிக்கு தன்னுடைய மனைவியை நேசிக்கின்றார், ஒரு உண்மையான அன்பான கணவன். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பழுது இருக்கிறதா, ஆனா அந்த பழுதை அந்த அசுத்தத்தை அந்த அசிங்கத்தை அந்த அழுக்கை அவருடைய ரத்தத்தினாலே அவர் கழுவி விட்டார். நம்முடைய அன்பு அவர் எண்ணினாலே அவர் நிலை நாட்டி விட்டார். ஆகவே சொல்றாரு, உன்னுடைய பழுது இல்லம்மா, நான் அதை மாற்றிட்டேன், என்னையாக்கு என் பழுதியாக்கு, அது எல்லாவற்றையும் நான் மாற்றி விட்டேன். ஆகவே அந்த விசுவாசத்துல அந்த விசுவாசத்துல அந்த நம்பிக்கையில எனக்காக வந்த ஆண்டவர், எனக்காக மறித்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவி என்னுடைய அநீதிகளெல்லாம் அவர் நீதியாய் நிலைநாட்டி மீண்டும் எந்த வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த வாழ்வை அவர் கொடுத்தாரு. இன்றும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக, உயிர் தெரிந்த ஆண்டவராக, பரமறியினவராக, பல்லோகத்திலே பிதாவின் வலது பாசத்தை வீற்றிருக்கின்றாரு. அவர் அங்கிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அச்சாணியாக அவர் கொடுத்த அவர் அனுப்பினேன் தூய ஆவியானவர் என்னோடு கூட பேச்சு வளனாராக, என்னை வழிநடத்தக்கூடியவராக, என்னை ஆலோசனை கொடுக்கின்றவராக எனக்கு என்றும் அவர் இருக்கின்றார். ஆக அந்த நம்பிக்கை, உயிர் தெரிந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், உயிர் தெரிந்த ஆண்டவர் என்னை நடத்துகின்றார், இந்த நம்பிக்கையினுடைய வாழ்வு காணப்படட்டும். இந்த நம்பிக்கை வைத்து, இதை அடிப்படையால் வைத்து, இதை பவுண்டேஷனா வச்சு நீங்களுடைய வாழ்க்கை கட்டுங்க. சொல்லுவாங்க இல்ல, பவுண்டேஷன் சரியில்லைன்னா நீங்க என்னதான் மேல அழகா கட்டடம் கட்டினாலும் அதுக்கு பாதிப்பு பாதிப்பு தான். அதனால இந்த கண்மணியாகிய கிறிஸ்து, என்னை மனவாட்டியாக பார்க்கின்ற கிறிஸ்து, எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இன்றும் என்னோடு கூட இருக்கின்ற இந்த கிறிஸ்து, உயிர் தெரிந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சரி, என்னோடு என் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலும் உங்களுடைய கட்டடத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க, உங்களுடைய விசுவாசத்தை கட்டுங்க, உங்களுடைய ஊழியத்தை கட்டுங்க. நிச்சயமாகவே எந்த சூழலும் நம்முடைய வாஞ்சை நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாது. அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் கட்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிலை நிற்கக்கூடிய ஒன்றாக அது காணப்படும். செப்பனியா தீர்க்கர் எழுதின புத்தகம் 3:17 அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கதி கூறுவார் என்பதாக. என்ன அவன் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கர்த்தர்பா, உன்னுடைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர், ஆதியிலே தேவன் இருந்தார் அப்படின்னு தோங்குது. வேதாகமா அப்படிதான் தோங்குது, ஆதியிலே அவர் இருந்துட்டாருங்க, ஆதியிலே இருந்த ஆண்டவர் இன்று கூட இருக்கிறார், இன்று இருக்கின்றார், இன்னைக்கு கூட உன் கூட இருக்கிறம்மா, உன் நடுவில் இருக்கின்ற. அதனால ஒவ்வொரு நாளும் என்னோடு இணைந்து நீ உன்னுடைய வாழ்வை தொடங்கு, உன்னுடைய நாளை தொடங்கு, உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை அறிந்தவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் மறந்து போகாதீங்க. சாப்பிட்றதுக்கு மறக்கிறது இல்லாம நம்முடைய வேலைகளை செய்ய மறப்பதில்லை, ஆனா வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து தியானிக்கவும் பல வேளையிலும் மறந்து போய்விடும். பல வேளையில் அது தேவையற்றது ஒன்றாக நினைத்து விடுகின்றோம். ஆனால் மரியாதை சொல்லுகின்ற நல்ல ஒரு பாடத்தை, நல்ல ஒரு வாழ்வின் அடிச்சுவடுகளை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. பாருங்க அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலி கூறுவார், உன் பேரிலே மகிழ்ந்திருப்பார், உன் பேரிலே கலி கூறுவார், உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் எனக்காக, என் ஆண்டவர் எனக்காக தாங்க வந்தாரு. இந்த உலகத்துல யாருக்காக வந்தாங்களே இல்லையோ,
எனக்காக தான் ஆண்டவர் வந்தார், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, என் வழியாக, என்னுடைய ரட்சிப்பின் வழியாக, என்னுடைய மீட்பின் வழியாக அவர் சந்தோஷமாய் காணப்படும்படியாக, என்னுடைய வாழ்வு நிமித்தமாக அவருடைய அன்பை நான் பெற்று நான் வாழ்வு நிமித்தமாக எம்பிலே கம்பீரமாய் அவர் கலி கூறுவார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக தான் இருக்கிறாருங்க, என்னுடைய வாழ்வையே பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை நான் ரட்சித்து கொண்ட என் பிள்ளை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாங்களா, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாங்களா, இவங்க வாழ்வு நிமித்தமா நான் கல்வி கூறுகின்றேனா என்று சொல்லி ஒரு விசையார் ஒரு விசையார் நாம் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், உன் நடுவில் இருக்கிறன்றாரு, உன்னை ரட்சிட்டுதான் சொல்றாரு. ஆனா என் நிமித்தமாய் மகிழ்ச்சியும் என் நிமித்தமாய் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் வாஞ்சி அறைக்கிறார். அதை கொடுக்கக்கூடிய வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கின்றதா, அல்லது துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறனா, வேதனை கொடுத்து கொண்டிருக்கின்றனா, வெட்கப்படும்படியாக என் ஆண்டவரை நான் வைத்திருக்கின்றனா, என்னுடைய பிறப்பிலிருந்து தாயின் கருவிலே உருவாகணும். சங்கீதம் 139 வசனம் 139 சங்கீதம் 13 வசனம் 19 வசனத்தை வாசித்து பாருங்களேன். கருவில உருவாகும் போது மட்டும் அவர் கையின் கரம் இல்லை, அவன் நம்ம காணல, உருவாகவே அவன் நம்மை அறிந்திருக்கிறார், உருவாகவே அவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம உருவாவதற்கு முன்னதாகவே இந்த பிள்ளை எங்க வரணும், எங்க இருக்கணும், என்ன செய்யணும் என்பதை எல்லாவற்றையும் திட்டவட்டமாய் அவர் அறிந்திருக்கின்றார். நாம தான் அதை புரிஞ்சு, நாம தான் அதை அறிந்து அதற்கு ஏற்றவண்ணமாய் நம்முடைய வாழ்வை வாழ்கிற பொழுது நிச்சயமாகவே என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரா, குறிப்பா சொன்ன இங்கே எஸ்ஐகே ராஜாக்கு வந்து இயேசுவை போய் சொல்லுவாரு, நீ மறிக்க போறப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அழுவாரு, என் ஆண்டவரே இவ்வளவு சீக்கிரம் என்ன எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு 15 கூட்டி கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியும். அது 2 நினைக்கிறேன், 2 20 நீங்க வாசித்து பார்த்துருங்க, 2 20 கூட்டி கொடுத்துட்டாரு, கூட்டி கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு பிறந்த மகன் மனாசே என்ற மகன், இஸ்ரேல் 55 ஆண்டு காலம் அரசாண்டான். மிகவும் மோசமான ஒரு அரசாட்சியாக காணப்பட்டது, மோசமான ஆளுகை செஞ்சான் பாருங்க. பல வேலையில் ஆண்டவர் உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு நம்முடைய சித்தம் என்ன, அதுதான் நம்முடைய ஜபமாக இருக்க வேணும். பலருக்காக நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம், பல தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது எனக்கு தேவை, ஆண்டவரே இந்த உறவுக்காக ஜெபிக்கிறேன், ஆனா உங்களுடைய சித்தம் இருக்கட்டும் சுவாமி. ஏன்னா நமக்கு தெரியாது, 50 பிறகு எஸ்ஐக்காக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது, என் வாரிசு மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய ஒரு 55 ஒரு தவறான ஒரு அநீதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு அரசாட்சியாக காணப்பட்டது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதை வைத்திருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே என்னை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, உமக்கேற்ற சித்தத்திற்கேற்ற வாழ்வை நான் வாழணும், ஆனால் உன்னுடைய சித்தத்திற்கு தடையாக நான் எதுவும் வாஞ்சித்து போயிடக்கூடாது. சங்கீதம் 23 வாசி கேட்டோம் இல்லைங்களா, 23 சங்கீதத்துல நம்ம மரண எரியும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்படவே பயப்பட மாட்டேன். மரண எரியும் மட்டும் அந்த சூழல் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க, அதை தாண்டி நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாருங்களா, அவர் என்னை புண்ணுள்ள இடங்களில் முடித்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டு என்னை கொண்டு போய் விடுகின்ற ஆண்டவர். எந்த நிலையிலும் நான் அப்படி இருந்து விட அவர் விட மாட்டார், நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஆண்டவராயிருக்கின்றார். எப்போதுமே பலவீனத்தோடு, எப்போதுமே மரணத்தின் பயத்தோடு, எப்போதுமே கடன்காரங்களாக, எப்போதுமே தேவையுள்ளார், நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடாது சொல்றாரு. ஒரு நல்ல புண்ணுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கக்கூடியவர், நல்ல தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய்க்கூடிய அந்த வாழ்வுமாய் கொடுக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஆனால் நிறைவிலே, நிறைவில் இதுதான் முக்கியமானது. நிறைவில் என்ன சொல்றது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் நான் வாஞ்சிக்கணும் ஆண்டவர், உன்னுடைய வீட்டுல நான் வாஞ்சிக்கணும் சுவாமி, நீடித்த நாட்களால்
நன்மை கிருபை உன்னுடைய நன்மை உன்னுடைய கிருபை என்னை பின்தொடர்கிற சுவாமி உன்னோடு இணைந்து நான் வாழட்டும் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உன்னுடைய சத்தியத்தை அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாய் என்னுடைய வாழ்வு மாறட்டும் என்று சொல்லி நாம் தவறி போவோம் பலவரையும் வீழ்ந்து போவோம் பலவரையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல் தவறாய் போயிடும் ஆனா அப்படியே இருந்திருக்கூடாது எழுந்திருக்கணும் மீண்டும் எழுந்து அவருடைய நன்மை கிருபை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கணும் ஆதாம் எவன் விழுந்தாங்க இன்னும் சொல்ல தவறுதான் அவனுடைய மீறுதலுக்கு தவறுதான் அந்த மீறுதலையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க நன்மையா மாத்தினாரா இல்லைங்களா எப்படிமா நன்மையா மாத்தினாரு அவங்க விழுந்ததுனாலதான் இந்த மனுக்குள் விழுந்ததுனாலதான் யார் வந்ததுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஆண்டவர் தீமையாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகள் வாழ்வின் நிலைகளாக இருந்தாலும் அவரையே நாம் நம்பி வாழ்கிற பொழுது அவரது நன்மையாய் மாற்றக்கூடியவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து வந்தது மட்டுமல்ல சிறுவையிலே அவருடைய அன்பையும் நாம் காணும்படியாக ஒரு பெரும் வாய்ப்பு கிட்டியது தீமையாய் தொடங்கினதுதான் ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாய் அதை முடிய செய்தார் ஆக நம்முடைய வாழ்வில் எந்த தீமைகளாக இந்த சூழ்நிலைகளை காணப்பட்டால் இதன் நடுவிலே நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மை நடத்தக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு முன்பதாக செல்லக்கூடியவர் நமக்கு முன்பதாக அவர் சென்று கொண்டிருக்கிறார் நம்மை அழகாய் நடத்துவார் நமக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்வார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர் அவர் என்பதை நாம் அறிவோம் குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய அப்பா அம்மா யாருன்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது இவங்கதான் என் அப்பா அம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவர் முடிவு செய்யலாம் என் அப்பா அம்மா இவங்க இருக்கணும் என் உறவு இவங்க இருக்கணும் என்னுடைய வம்ச வரலாறுல இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்யலாம் ஆனா அவர் எப்படி முடிவு செஞ்சாரு பாருங்க நம்ம வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஒரு ஜீனியாலஜி நல்ல நம்முடைய வம்ச வரலாற்று நம்ம உறவுகளெல்லாம் சரியானதா இருக்கணும் உண்மையான உள்ளாற்றும் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா இவரே தெரிந்து கொண்டு இவரே வாஞ்சித்த நாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்க அந்த வம்சத்துல வந்தவங்க எப்படிப்பட்டவங்க அது அழகா நம்ம ஏற்கனவே அறிஞ்ச ஒரு சத்தியம் தான் இல்லைங்களா மத்திய முதலாம் அதிகாரத்தில் இருக்கின்ற சத்தியம் அவருடைய வம்சத்துல வந்தவங்க எல்லாம் யாரு பாருங்க தாமார் பாருங்க சொந்த மாமனாரி இவளை மனையாட்டியாக ஏற்றுக்கொண்டு தாமார் ராகாப் பத்சேபால் ரூத் ஒருத்தரும் சரியில்லைன்னு நமக்கு நல்லா தெரியும் நல்லா தியானிச்சிருக்கணும் இவங்களை நாங்க ஆண்டவர் வேண்டுமென்று விரும்பிய தன்னுடைய வம்ச வரலாற்றையும் இவங்கெல்லாம் கொண்டு வர ஏன் சொன்னா ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தாமரை போல இந்த உலகத்துல யாருமா இருக்கிறாங்களா ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டாரு ஆண்டவர் பிள்ளையா நான் மாற முடியாது ஆண்டவருடைய அந்த மகிமையின் வாழ்வு நான் பெற முடியாது என்று நினைச்சிடாது இப்படிப்பட்டவங்களுக்கும் இடம் உண்டு என்பதை நமக்கு புரிய வைக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த வாழ்வு நிலைகளை நமக்கு அவர் விளக்கமாய் காண்பித்து சென்றது ஆக யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே தாழ்த்ததுனால அர்ப்பணிக்கிறேன் சுவாம் எவ்வளவு ஆண்டு வாழணும்னு சொல்லிட்டு இல்லைங்க குறைந்த ஆண்டாக இருந்தாலும் சரி குறைந்த ஆண்டாக 33 ஆண்டு தான் ஆண்டவர் வாழ்ந்தார் குறைந்த ஆண்டுலே என்ன செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சாரு அது வாழ்ந்துட்டு போயிட்டாரு ஆக நாம நாளைக்கு போகணுமோ அடுத்த நிமிடம் என்ன ஆகணும்னு நமக்கு தெரியாது இப்ப இருக்கிற ஒழுங்கத்தின் சூழ்நிலை ஆனால் ஆண்டவரே நீ என்ன என்ன திட்டம் வச்சுக்கிறப்பா உன் சித்தம் என்ன ஆண்டவரே உன் பாத்துல அமர்ற உன்னுடைய சத்தத்தை கேட்கிற அதன்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி உன் வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஒவ்வொரு நாளும் அப்படி அர்ப்பணிச்சு தூங்குங்க வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அழகான வாழ்வை ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்வை உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாற்றி ஆண்டவர் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உங்களோடு அவர் இருந்து உங்களை நடத்தி வழிநடத்துவாராக நாம் யாவருமே நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசின் வழியாக இணைந்து ஏறெடுப்போம் வானத்தின் பூமியின் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரத்தை உற்பத்தி பிறந்தார் ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அரையுண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாகத்தில் இறங்கினார் 3 மறுத்தோழத்தில் எழுந்தருளினார் பரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் அவிடத்திலிருந்து உயிரிழோரை மறித்து நியாயத்திற்கு வருவார்
பஸ்தா விசுவாசிக்கிறேன் பொதுவா இருக்கிற பஸ்து சபையும் பசுவாருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து திருமணத்தின் அறிக்கையை கேட்போம். நமது சபையை சார்ந்த சித்தார்த்தா நகர் பகுதியில் வசிக்கும் திரு பாலச்சந்தர், திருமதி சசிகலா பாலச்சந்தர் இவர்களின் குமாரத்தி சுகிலா என்பவருக்கும், திரு பெங்களூர் தென்னிந்திய திருச்சபை பரிசுத்த லூக்கா ஆலயத்தை சார்ந்த திரு மதி அழகன், திருமதி சித்ரா மதி அழகன் இவர்களின் குமாரன் செல்வன் அரவிந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. இந்த மெய் விவாகத்தில் இவர்கள் இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவனுடைய உங்களுடைய பாதம் ஒன்றே வேண்டும் சுவாமி. மற்ற எதுவுமே இந்த உலகத்துல வேண்டாம், நிரந்தரமும் இல்லை, இப்போ தேவையும் இல்லை, உங்க பாதம் மட்டும்தான் வேணும் சுவாமி. அப்படி கேட்டு பெற்று கொண்டவர்கள் அநேகர் திருமலை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்களும் அப்படி வாஞ்சிக்கிறோம் சுவாமி என்று சொல்லி வாஞ்சித்தவர்களாக விரும்பினவர்களாக விசுவாசத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனையிலே 172வது பாடல். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலுமக்கு, மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். மாதனி துங்கனை வேதனை பொங்குன காதலுடன் துய் தூதர் தொழும் செய் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலனுக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும். சீரம்புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த போ நீர் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்திட்டு பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமாற்றையும் மாக்கினையாவையும் நீக்கிடவே மறு தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். மாநிலத்தோருயர் வானில தேரவை ஆணி துளைத்திட்ட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் காதரவாய்ப்பீர சாத மருள்ஏக நாதனே என்று முன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டும்
பாதம் ஒன்றே வேண்டும். இதை சரியான ராகத்தோடு பாடல, நீங்க அழகா ராகத்தோட அதனுடைய வார்த்தையினுடைய அழுத்தத்தோட அர்த்தத்தோட உணர்ந்து ஜெபநிலையில் நீங்கள் பாடுகிற பொழுது நிச்சயமாகவே இந்த பாதம் நமக்காய் ஆணிகள் கழாவப்பட்ட இந்த பாதம் நமக்கு நிச்சயமாய் பாதுகாவலையும் பராமரிப்பையும் நமக்கு தேவையான நன்மை ஆசீர்வாதத்தின் கிருபையாய் கொடுப்பார். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள் இதே இந்த கோவிட் பாசிட்டிவ்னாலே சுகவீனத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக விசேஷமாக செபிங்க. இன்னுமாய் நம்முடைய பேராயத்திலே ஆயர்கள் இது நிமித்தமாக மரித்திருக்கின்றார்கள். இன்னுமாய் இப்பொழுதும் கூட ஆயர்கள் ஆயருடைய குடும்பங்கள் இதற்குள்ளாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய பேராயர் மட்டுமல்ல, நம்முடைய பேராயத்தின் மட்டுமல்ல, இன்னுமாய் பல இடங்களிலே தேவனுடைய ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிங்க. ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக என்ன செய்யறது என்று தெரியாதபடிக்கு நம்முடைய தலைவர்களும் காணப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய தலைவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய தலைவரிடத்திலே நம்முடைய தகப்பனிடத்திலே உடைய பாதத்தை பிடித்து கேட்போம், ஆண்டவரே சுகவீனமா இருக்கின்ற மக்களுக்கு சுக தாங்கப்பா, உறவுகளை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாங்க. ஏனென்று நாங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும்படியாக, இந்த வைரஸினுடைய தீவிரங்கள் அழிக்கும்படியாக, என் தேவனே அது உன் கையில் மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மட்டுமல்ல, இன்று அனைவரும் அதை அறிந்து கொள்ள அந்த சத்தியத்தை உணரும்படியாக நீர் வைத்திருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்கின்றோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்க, பயத்தோடு நாங்களும் கலங்கி நிற்காதபடிக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கின்றார், என் எதற்காக இங்கு வைத்திருக்கின்றாரோ, இந்த குடும்பத்திலே இந்த சபையிலே இந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் வாழ்வுக்காய் நன்றி படைக்கிறோம் சுவாமி. இந்த காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் வீடுகளிலே முடக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருப்பது ஏதோ கஷ்டமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றோமோ என்ற நிலைக்குள்ளாக இல்லாதபடி என்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டும் சுவாமி. என்னுடைய இல்லத்திலே நீர் இருக்கின்றீர். அன்று மரியாள் நீர் வந்த பொழுது, இல்லத்திலே நீர் அமர்ந்த பொழுது, உங்களுடைய பாதத்திலே வந்து அமர்ந்து உமையே பார்த்து உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீர் என்ன சொல்லுகின்ற அந்த சத்தத்தை சத்தியத்தை கேட்க, என் ஆண்டவர் என் ஐக்கியமா இருக்க வேண்டும், என் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டவளாக அவள் இருந்ததை போல நாங்களும் சுவாமி என் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும், அந்த சத்தியத்தை அவரிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் ஆண்டவரோடு நான் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார் என்ற சத்தியத்தை நாங்கள் முதல்ல உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த நேரங்களை காலங்களை வீணாய் நாங்கள் கழிக்காத படிக்கு, வீணாய் கழிக்காத படிக்கு ஆண்டவரே இந்த நேரங்களிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய சத்தியத்தை உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த உந்துதலை தாங்க சுவாமி. அந்த வாஞ்சை கொடுங்க, அந்த விசுவாசத்தை நீங்கள் கிருபியாய் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நீர் கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு ஞானமாய் நாங்கள் செயல்பட, தேவையற்ற வகையிலே நாங்கள் வெளியே செல்லாத படிக்கு ஞானத்தோடு ஆண்டவரே உங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. எங்கள் நிமித்தமாக மற்றவர்களுக்கு பாதிப்பு கொண்டு வராத படிக்கு அந்த எச்சரிப்பையும் நாங்கள் கொண்டவர்களாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி.
குறிப்பாக இல்லங்களிலே இருந்து இந்த நாளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை ஒவ்வொரு குடும்பத்தையுமா என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்றே நான் உணர்கிறேன். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு என் தேவனுடைய பிரசனத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் அவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று வாழும்படியாக வாழ்த்துகிறேன். விண்ணப்பத்தை எடுக்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவரே, நான் அதை செய்யட்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த சத்தியத்தை நீர் சொல்லுகின்ற பொழுது உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த வாஞ்சையை, பொறுமையை, உணர்வை, விசுவாசத்தை தரும்படியாக அமர்ந்திருந்து அவர்களிருந்து நீர் பெற்றுக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த காலத்தை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. மரியாளிடத்திலே, அந்த பெண்மனிடத்திலே ஒரு நல்ல ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக. வேதனைகள் காணப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய அன்பு மட்டும் நம்மை அந்த வேதனையிலிருந்து மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. புயல் போல சீறி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸினுடைய பாதிப்பாக இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த சூழலும் நடுவே எங்கள் இல்லத்திலே வரக்கூடிய வல்லமை கொண்டவராக அவர் இருக்கின்றார். புயலாக இருந்தாலும் அவர் நடந்து வந்ததை போல, இந்த சூறாவளியின் கொள்ளை நோயின் நிலையாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் அவர் எங்கள் இல்லத்திலே, எங்கள் நடுவிலே நடந்து வந்து எங்களோடு கூட இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, மரியாள் நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த தைலத்தை பூசி அந்த பாதத்தை போல நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு எங்களையே நாங்கள் ஊற்றும்படியாக, எங்களையே ஆண்டவரே உமக்கு வாசனை வீசக்கூடிய வாசனை தைலமாய் எங்களே உடைத்து உம்முடைய பாதத்தில் ஊற்றக்கூடிய ஒரு வாஞ்சை கொடுக்கத்தக்கதாக என் தேவனே, இந்த வாழ்வை அப்படி மாற்றும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. எங்களுக்காக ஆணிகள் கடாவப்பட்ட இந்த பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் வாழ்வுக்காக நீர் கிருபியாய் கொடுத்த அந்த வாழ்வை நினைக்கின்றோம். இன்றும் ஜீவனோடு உயிர் தேர்ந்த ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வை பார்த்து அவர் மகிழும்படியாக, சந்தோஷப்படும்படியாக எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். எங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நான் அவரை பார்க்க வாஞ்சி கொண்டவராய் இருக்கின்றேரா? நான் அவர் மகிழும்படியாக, சந்தோஷப்படும்படியாக என்னுடைய வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒரு விசையாய் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து இவ்வேளையில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உங்களுடைய பாதம் ஒன்றே எனக்கு வேண்டும் சுவாமி. இந்த பாறையிலே, இந்த உலகத்திலே வேறு எதுவும் வேண்டாம், வேறு எதுவும் நிலையற்றது என்பதை நாங்கள் இந்த நாட்களில் இந்த காலங்களில் உணர்ந்து விட்டோம் சுவாமி. ஆகவே உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வை கொடுத்தேன். ஆண்டவரே, அந்த வாழ்வை உமக்கென்று வாழ எங்களுக்கு வாய்ப்பை, ஜீவனை கொடுத்திருக்கிறீர். என் தேவன் தாம கேட்டு சாட்சியின் வாழ்வை வாழ நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே தாழ்த்தி அர்ப்பணிங்க. நிச்சயமா ஆவியானவர் நம்மை அழகாய் நடத்துவார். தொடர்ந்து இந்த கொள்ளை நோயினுடைய சீற்றத்தினாலே மரித்து போன ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக செபிங்க. இழந்த மக்கள் வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக செபிப்போம். தேவன் தாம் நிலையான, நிறைவான ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். அவர் நிச்சயமாகவே அவர் அவர்களை ஆற்றி தேற்றுவார். தொடர்ந்து இந்த பலவீனத்தோடு இருக்கின்ற மக்கள், பயத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக செபிப்போம். என் தேவன் தாமே அவளுக்கு விடுதலையும் சுகத்தை தரும்படியாக செயல்படுவராக. தொடர்ந்து சுகத்தோடு இருக்கின்ற நானும் இன்னும் இந்த பாதிப்புக்குள்ளாக செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ளாக, ஆண்டவர் கொடுத்த ஞானத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழி நடத்தட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறேன் அன்பின் ஆண்டவரே. ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, என் மூலமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இணைந்து பெற்றுக் கொள்வோம்.
எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் ஒடுக்குமானாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தருடைய சமாதானத்தோடு நம்முடைய வாழ்வுகள் காணப்படுவதாக